பேசலாமா? ஆ சொல்லுங்க, உங்க கேள்வி கேளுங்க. சொல்லுங்க பார்த்த சார். சார் வணக்கம் சார். சொல்லுங்க. என்னங்க? ரெண்டு கேள்வி கேட்கணும் சார். சொல்லுங்க சொல்லுங்க. ஒன்று வந்து ஹைவே பண்ணியிருந்தேன் சார், ஹைவே ட்ரீட்மெண்ட்டு. அது பண்ணி வந்து இப்போ கன்சியூவ் ஆயிருக்கிறாங்கன்னு வந்துருக்கு சார் அவங்களுக்கு. ஹலோ சார், சொல்லுங்க, தொடர்பில் இருக்கீங்க, உங்க கேள்வி தொடர்ந்து கேளுங்க. கன்சியூவாக இருக்கிறாங்க சார், பட் வந்து அவங்க வந்து அம்மா போட்டிருக்கு இப்போ அவங்களுக்கு முத்தம்ம. அது வந்து அவங்களுக்கு எதனா ப்ராப்ளம் வருமா? சரிங்க, அடுத்த கேள்வி என்னங்க? அடுத்த கேள்வி வந்து எண்டோமெட்ரியல் வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க சார். அது வந்து எவ்வளோ நாளைக்கு அது உடம்பு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம், அது எவ்வளோ நாளைக்கு வேல்யூ சார் அது எங்களுக்கு இப்போ நெக்ஸ்ட்? ஓகேங்க, இந்த உங்களுடைய சந்தேகத்துக்கு மேடம் பதில் சொல்லுவாங்க, கேளுங்க. முதல் கேள்வி வந்து இப்போ வந்து கரு வச்சிருக்கிறாங்க, நீங்கள் வந்து இப்போ முத்தம்மை போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. சி, இந்த அம்மன்றது வைரல் இன்ஃபெக்ஷன். ஸோ இது வந்து நம்ம என்ன மாத்திரைகள் கொடுத்தாலும் நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு நம்ம வந்து அந்த இன்ஃபெக்ஷனை வந்து நம்ம சப்ரஸ் பண்ண முடியாது. ஸோ யூஸ்வலாக வந்து இது ஸ்பான்டேனியஸாக அதோட கோர்ஸ் போயிட்டு அதுவே வந்து ரிக்ரெஸ் ஆகிடும். ஸோ அதனால் மெயினாக வந்து இது முதல் 3 மாதத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா கருவுக்கு வந்து இப்போ தான் ஆர்கனோஜெனசிஸ் நடக்கும், அதாவது பிரெயின் டெவலப்மெண்ட் ஆகும், கை கால் வளர்ச்சி, மூளை வளர்ச்சி எல்லாமே வந்து இந்த முதல் 3 மாதத்தில் தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த அம்மையோட வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற தோல் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு தேவைப்பட்டதுன்னா ஆன்டிவைரல்ஸ் கொடுப்பாங்க. ஆன்டிவைரல் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அந்த மாதிரி மாத்திரைகள் வைரஸோட இன்ஃபெக்ஷன் ரொம்ப மோசமாக பாதிக்காமல் நம்ம ஓரளவுக்கு தடுத்துக்கலாம். இது முதல் 3 மாதம் தாண்டி நீங்கள் 2வது 3 மாதம், அதாவது 4, 5, 6வது மாதத்தில் அம்மா வந்திருந்ததுன்னா அதோட பாதிப்பு கருவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்காது. ஸோ எந்த மாதத்தில் அவங்க இப்போ மாசமாக இருக்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ முதல் 3 மாதமாக இருந்ததுன்னா அதோட வேகத்தை குறைக்கிறதுக்கு மருந்துகள் எடுத்துட்டு 5வது மாதத்தில் அனாமலி ஸ்கேன் அப்படின்னு வரும், அதில் கரு எப்படி இருக்குது, எதுவும் பிரச்சனை இருக்குதா அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக இவாலுவேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த அனாமலி ஸ்கேனில் ஓரளவுக்கு தான் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்கும், முழு இன்ஃபர்மேஷனும் கிடைக்காது. பட் குழந்தை எப்படி இருக்குது, அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு கரு டெலிவரி ஆகி வளரும் போது மட்டுமே தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக எந்த இடத்துல நீங்கள் சிகிச்சை பெற்றீங்களோ அங்கே போய் அவங்களுக்கு அம்மை போட்டிருக்குன்றதை இன்ஃபார்ம் பண்ணி தேவையான ட்ரீட்மெண்ட்டை உடனே நீங்கள் ஆரம்பிச்சிருங்க. அண்டு 2வது கேள்வி உங்களது வந்து கரு வந்து எண்டோமெட்ரியமில் போட்டது எவ்வளோ நாளில் வளரும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. ஸோ யூஸ்வலாக கரு வந்து கர்ப்பப்பையில் நாங்கள் செலுத்தின பிறகு ஒரு 10 நாள் 15 நாள் கழித்து நாங்கள் வந்து இந்த பீட்டா ஹெச்சிஜி டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது இது பாசிட்டிவாக நெகட்டிவான்னு தெரியும். ஸோ அந்த டெஸ்ட் உங்களுக்கு பாசிட்டிவ்னு வந்த பிறகு அது கரு நல்லபடியாக வளருதா அப்படின்றதுக்கு 48 மணி நேரத்தில் இன்னொரு வாட்டி ஒரு பீட்டா ஹெச்சிஜி எடுத்து பார்ப்போம். பீட்டா ஹெச்சிஜி பாசிட்டிவ்னு வந்த பிறகு ஒரு 2 இல்லை 3 வாரத்தில் நம்ம ஸ்கேன் பண்ணோம்னா நம்மளுக்கு கரு தெரியணும், ஓரளவுக்கு ஃபீட்டல் போல், பாப்பாவோட இருதய துடிப்பு எல்லாமே நம்மளுக்கு கிளியராக தெரியணும். ஸோ கரு செலுத்தினதுலேருந்து நம்ம ஒழுங்காக ஃபாலோஅப்பில் இருந்தோம்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இந்த மெயினாக நான் நினைக்கிறேன் நீங்கள் பிளட் டெஸ்ட் வந்து ஸ்கேனுக்குள்ளார அவங்களுக்கு அம்மை போட்டிருக்குன்னு, இது ரொம்ப குரூஷியலான டைம், அதனால் கண்டிப்பாக கவனமாக பார்க்கணும். சரியா, மிக்க நன்றி அழைத்ததுக்கு. அடுத்த நே மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம், தொடர்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்க, எந்த பகுதியிலேருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் சார். ஆ சொல்லுங்கம்மா, மருத்துவர்கிட்ட உங்க கேள்வி கேளுங்க. நதியா, சென்னையிலேருந்து அழைக்கிறேன் சார். சொல்லுங்கம்மா. சார், எங்களுக்கு திருமணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம். ஹெச்ஜி ஸ்கேன் எடுத்ததுல எங்களுக்கு வந்து ரைட் டியூப் வந்து பிளாக்னு சொல்லியிருக்காங்க. லெஃப்ட்ல வந்து வீக்கமா இருக்கு, ஹைட்ரோசல்ஃபேட் அப்படின்னு இருக்கு, ஹைட்ரோசல்ஃபேட் இருக்கு. அவங்க நாங்க அந்த ஹாஸ்பிட்டல் போய் ஒரு 4-4 மந்த் ஆகும். அவங்க ஆனா இதுக்கு டேப்லெட் தராங்களா, அது அந்த அடுத்த வீக்கம் சென்ட் பண்றதுக்கு டேப்லெட் மருந்து ஏதாவது தராங்களான்னு எனக்கு தெரியல. எதுவும் சொல்றது இல்லை, அவங்களும் சொல்லல, ஆனா நாங்க கேட்டாலும் அவங்க சொல்றது இல்லை அவ்வளவா. ஆனா இப்ப வந்து லேப்ராஸ்கோபி ஆபரேஷன் பண்றதா சொல்லியிருக்காங்க. அதுல வந்து இந்த அடைப்பை வந்து எடுக்க முடியுங்களா அப்படின்னு கேட்கலாம். அந்த வீக்கமா இருக்கிற பக்கம் ஏதாவது மருந்து கொடுத்து சரி பண்ண முடியுங்களா, அதுவும் எனக்கு தெரியல. கர்ப்பப்பை எந்த அளவுக்கு கரு தரிக்கிறதுக்கு முக்கியமா இருக்குதோ அதே அளவுக்கு கருக்குழாய் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா கரு தரிக்கிறதே, அதாவது ஆணோட உயிரணுக்களும் பெண்ணோட கரு முட்டையும் ஒன்னா சேர்ந்து கரு தரிக்கிறதே கருக்குழாயில தான்.
இப்போ உங்களுக்கு பிரச்சனை கருக்குழாயில் நீங்கள் சொல்கிறத பார்த்தா ரெண்டு பக்கமுமே இருக்குது. ஒரு பக்கம் உங்களுக்கு அடைப்பாக இருக்குது, இன்னொரு பக்கம் வீக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த ஹைட்ரோசால்ஃபிங்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து கருக்குழாய் நாள்பட கிருமி தாக்கம் ஏற்பட்டு இருக்கும்போது வீக்கம் அடைஞ்சிருது. ஸோ அந்த வீக்கம் வந்து ஒரு பெர்மனன்ட் டேமேஜ் மாதிரி வந்துருச்சுதுன்னா நம்மளால் அதை வந்து ரிவர்சல் பண்ண முடியாது. மினிமலாக ஆரம்ப ஸ்டேஜாக இருந்ததுன்னா நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து ஓரளவுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாமல் நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். பட் ஏற்கனவே ஆகி நம்மளுக்கு ஹைட்ரோசால்ஃபிங்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு டியூப்ஸ் ஏற்கனவே இன்ஃபெக்ட் ஆயிடுச்சுதுன்னு அர்த்தம். ஒருவேளை இன்னொரு டியூபு கூட இதே மாதிரி இன்ஃபெக்ட் ஆகி தான் அடைப்பு ஏற்பட்டிருக்கலாம். ஸோ நம்ம ஒன்றே ஒன்று என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு வந்து தேவைப்பட்டதுன்னா ஒரு லப்ரோஸ்கோப்பி பார்த்துட்டு உங்களுக்கு டியூப்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஹைட்ரோசால்ஃபிங்ஸாக இருந்ததுன்னா அதில் போய் அடைப்பை எடுக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா என்ன எடுத்தாலும் அந்த ஹைட்ரோசால்ஃபிங்ஸ் ரொம்ப அதிகமாக இன்ஃபெக்டிவாக இருந்ததுன்னா அதனாலே கரு தங்காமல் கூட போகலாம். ஸோ மினிமலாக இருந்ததுன்னா நம்ம வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் முறையை கொஞ்சம் அதிகரிக்கணும், நீங்கள் உடனே கன்சீவ் ஆகிறதுக்காக. உங்களுக்கு மேலும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா உங்களோட ரிப்போர்ட்ஸை நீங்கள் கண்டிப்பாக நேரில் எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு எதுவுமே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணலன்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஏஆர்சி கருதரிப்பு மையத்துக்கு எடுத்துகிட்டு வாங்க. உங்களுக்கு எப்படி நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும்னு கண்டிப்பாக நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம். சரிம்மா, மிக்க நன்றி அடுத்ததுக்கு. அதாவது இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மருத்துவர்கிட்ட போய் நம்ம சொல்லும்போது அவங்க வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத கூட ஒரு சில மருத்துவர்கள் வந்து முழுமையாக சொல்ல மாட்டாங்க. அதுவே கூட அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஆனால் நம்ம ஏஆர்சி கருத்து தரிப்பு மையத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வரக்கூடியவர்களுக்கு அவங்க பிரச்சனை என்ன, அதுக்கு தீர்வு என்னன்றதை நம்ம வந்து முற்றிலும் சொல்லி தான் வந்து அவங்களுக்கு எல்லாமே நம்ம பண்ணுறோம். தொடர்ந்து பேசலாம் நம்ம மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில். சிறிய இடைவேளை, மருத்துவ நேரம் இடைவேளைக்கு பிறகு தொடரும். இன்றைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம், அவங்களுடைய ஆசை என்ன? உங்க ஓனர் வந்து டீ போடுறத நான் வந்து பார்க்கணும். உங்களுடைய ஆசை வந்து உங்க முதலாளியை வந்து டீ போட சொல்லிட்டு நீங்க முதலாளி இடத்துல இருக்கணும். ஆமா. சின்ன சின்ன ஆசை ஞாயிறு காலை 10:30 எல்லார் வீடுகளிலும் அவசியம் இருக்க வேண்டிய டேபிள் மேட் உங்க வீட்டில் இருக்கா? ஒரு டேபிள் மேட்டை ஸ்டடி டேபிள், ஆபீஸ் டேபிள், டைனிங் டேபிள், கார்டன் டேபிள், பார்ட்டி டேபிள், ரீடிங் டேபிள், டிராயிங் டேபிள்னு பலவிதமா யூஸ் பண்ணலாம். முதுகு வலியை தரக்கூடிய சாதாரண ஸ்டடி சேர், ஸ்மால் டெஸ்க் எதுவும் தேவையில்லை. சோஃபா கட்டில்னு நீங்க எதுல உட்கார்ந்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வசதியா பயன்படுத்தலாம். இதை மடிச்சு சின்ன இடத்துல கூட வச்சுக்கலாம். இதுல அட்ஜஸ்டபிள் கப் ஹோல்டரும் இருக்கு. 3 வித ஆங்கிள்ஸ், 6 வகை உயரங்கள் என 18 வகையாக பயன்படும் இந்த டேபிள் மேட்டை நீங்கள் உடனே பெற 0444070 4070 என்ற எண்ணுக்கு மிஸ்டு கால் கொடுங்கள். சீக்கிரமே அனலாக் கேபிள் இல்லாமல் போய்விடும். உடனே வீடியோகான் D2H க்கு மாறுங்க. அளவிற்கு அதிகமான அசலி HD சேனல்கள் மற்றும் நம்ப முடியாத எண்ணிக்கையை கொண்டு சேனல்களை மற்றும் சேவைகளை வீடியோகான் D2H இல் கண்டு மகிழுங்கள். மருத்துவ நேரம் தொடர்கிறது. சிறு இடைவேளைக்கு பிறகு மருத்துவ நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. நம்ம இடைவேளைக்கு முன்னாடி பேசின நேயர் பார்த்தீங்கன்னா கருக்குழாய் அடைப்புக்கு வந்து அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்ம ஐயா சொல்லியிருந்தாங்க, அதாவது கருக்குழாய் அடைப்புக்கு எடுத்த உடனே நம்ம அறுவை சிகிச்சைக்கு போக தேவையில்லை, ஆரம்ப நிலையிலேயே இருந்தாக்க வந்து நம்ம மருந்து மாத்திரையிலே சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அறுவை சிகிச்சை செய்தும் நிறைய பேருக்கு வந்து குழந்தை பிறக்கலை. அப்போ நம்ம ஏஆர்சி கருத்தரிப்பு மையத்தில் அவங்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் அளிக்கிறோம், அவங்களுக்கு வந்து அவங்களோட பிரச்சனையை முழுமையாக தீர்த்து குழந்தை பாக்கியம் கொடுக்க முடியுமா, அதை பற்றி சொல்லுங்க. இந்த கருக்குழாய் அடைப்பு அப்படின்னு இருக்கும்போது இது வந்து ஒரு சிறிய அடைப்பாக இருந்து நம்மளுக்கு வந்து இந்த HSG சொல்லக்கூடிய அந்த ஒரு சிம்பிள் டெஸ்ட், அந்த கருக்குழாய் டெஸ்ட் தீட்டு வந்து 6வது நாள்லேருந்து 8வது நாளுக்குள்ளார பண்ணுவோம். ஸோ அந்த டெஸ்ட்டில் வந்து வடிவத்தில் நார்மலாக இருந்தது கருக்குழாய் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அடைப்பை வந்து ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி மூலயமா நம்ம கர்ப்பப்பைக்குள்ளார போயிட்டு எடுக்க முடியும். ஸோ அந்த நேருக்கு வந்து ஒரு டியூப் அடைப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அந்த அடைப்பு உள்ள டியூப்ல இருக்கக்கூடிய அந்த டியூப் நார்மலாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம ஹிஸ்ட்ரோஸ்கோப் மூலயமா போய் அதை கேனுலேட் பண்ணி ஓப்பன் பண்ண முடியும்.
பட் இன்னொரு கருக்குழாய் வந்து நோய்வாய்ப்பட்டு ஹைட்ரோசால்பிங்ஸ்ல இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஆரம்பமா இருந்து ஒரு மைல்டு பெல்விக் இன்ஃபெக்ஷன் இருக்கும் போதே அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து இன்ஃபெக்ஷன் ப்ராக்ரஸ் ஆகாம பார்த்துருக்கலாம். பட் ரொம்ப அதிகமா போய் ஹைட்ரோசால்பிங்ஸ் அளவுக்கு போயிடுச்சுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ஹைட்ரோசால்பிங்ஸ் டியூப்னாலேயே வந்து கரு நிக்கிறது கூட நிக்காம போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தது. இந்த பக்கமும் நம்மளுக்கு வந்து அந்த அடைப்பு வந்து ஹைட்ரோசால்பிங்ஸால தான் ரெண்டு டியூபுமே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஐவிஎஃப் இக்ஸி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டெஸ்ட்யூப் பேபி ட்ரீட்மெண்ட்டே சிறந்த ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து அவங்களுக்கு வந்து அறுவை சிகிச்சைன்னு எதுவுமே கிடையாது, ஆப்ரேஷன் எதுவுமே கிடையாது, அவங்க அட்மிஷன்ல இருக்கணும்னு தேவையே கிடையாது. அவங்க டெய்லி வீட்ல இருந்து வரப்போறாங்க, ஒரு 10 நாளைக்கு மெடிசின்ஸ் எடுப்பாங்க, 11வது நாள் நாங்க அவங்களுக்கு கருமுட்டையை எடுக்க போறோம், 3 நாள் கழிச்சு கருவை உள்ளார செலுத்த போறோம். ஸோ இதுல அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ரொம்ப ஷார்ட்டாகவும் முடிஞ்சிரும், சக்சஸ் ரேட்ஸும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஒன்லி திங், அவங்க வந்து காலதாமதப்படுத்தக்கூடாது. ஏன்னா ஐவிஎஃப் இக்ஸி ட்ரீட்மெண்ட்லேயே ரொம்ப பெஸ்ட் ரிசல்ட்ஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கருக்குழாய் அடைப்பு இருக்கிறவங்களுக்கு தான். ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கு, கர்ப்பப்பை நல்லா இருக்கு, கருமுட்டைகள் நல்லா இருக்கு, ஹஸ்பண்டோட உயிரணுக்கள் நல்லா இருக்குது. ஸோ ஒரு சின்ன கருக்குழாய் பிரச்சனையாலே இவங்க வந்து கரு தக்கா வைக்க முடியாம இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி டெஸ்ட் யூ பேபி ட்ரீட்மெண்ட் மேற்கொண்டாங்கன்னா கண்டிப்பாக முதல் சிட்டிங்லேயே இவங்க கிளிக் ஆகிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருந்திருக்கும். ஏன்னா நீங்கள் சொன்னீங்க கருக்குழாய் அடைப்பு உள்ளவர்கள் வந்து அறுவை சிகிச்சை செய்யணுன்ற அவசியமே இல்லை, அது வந்து சரியாக இருந்தால் நம்ம நேரடியாகவே ஐவிஎஃப்க்கு நம்ம போகலாம் அப்படின்றது சொல்லியிருந்தீங்க. தொடர்ந்து பேசும் ஒரு நேயர் இருக்காங்க. கண்டிப்பாக மக்கள் வணக்கம். வணக்கம் அம்மா, உங்கள் பெயர் சொல்லுங்க, எந்த பகுதியிலேருந்து அழைக்கிறீங்க? கவிதா, அம்பத்தூர். மருத்துவர்கிட்ட உங்கள் கேள்வி கேளுங்கம்மா. டாக்டர், எனக்கு கல்யாணம் ஆகி 1 இயர் ஆகுது. சரிம்மா. 6 மந்த்க்கு முன்னாடி ஒரு டைம் கன்சீவ் ஆச்சு. திருப்பி ஒரு 2 மந்த்ல வந்து கன்சீவ் வந்து இதுவாயிடுச்சு. சரிம்மா. திருப்பி டாக்டர் அணுகி கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு கேட்டோம். டேப்லெட் சாப்பிட்டு தான் இருக்கோம். திருப்பி கன்சீவ் ஆக முடியுமா? கண்டிப்பாம்மா. சரி, வேற ஏதாச்சும் டெஸ்ட் நிறைய எடுக்கணுமா? நீங்க வருத்தப்பட வேணாம், எதனால இப்படி ஆச்சுதுன்றத மட்டும் கண்டிப்பா இன்வெஸ்டிகேட் பண்ணி பாருங்க. எப்பொழுதுமே வந்து ஒரு கரு தரிச்சிருச்சதுன்னா ஒரு இதுல நம்ம சந்தோஷப்படலாம், அதாவது இவங்களுக்கு கரு தரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குதுன்றது அது அர்த்தம், ஃபர்டிலைசேஷன் ஃபெயிலியர் இல்லைன்னு அர்த்தம். ஒரு வாட்டி பிரெக்னன்சி டெஸ்ட் பாசிட்டிவ்னு காமிச்சிருச்சதுன்னா அந்த கரு முட்டையும் ஆணோட உயிரணுக்களும் ஒன்று சேர்ந்து கருவா மாறிடுச்சுது அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ அந்த ஸ்டெப்பு முடிஞ்சிட்டாலே நம்மளுக்கு வந்து ஒரு 60-70% நம்மளுக்கு வந்து வெற்றி கிடைச்ச மாதிரி. அதுக்கடுத்து ஏன் கரு ஒட்ட மாட்டேங்குது, எதனால கருச்சிதைவு ஆச்சுது அப்படின்றத மட்டும் நம்ம ஒர்க்கப் பண்ணோம்னா, அந்த ரீசன் நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம ரெக்டிஃபை பண்ணிட்டோம்னா அடுத்தடுத்த கரு நல்லபடியாக நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. 2 இல்லை 3 கருச்சிதைவுகள் ஆனவங்க ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா ஏதோ ஒரு பிரச்சனை கண்டிப்பாக நடக்குது அப்படின்னு அர்த்தம். அதை சரி பண்ணினோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அடுத்த ப்ரெக்னன்சி நார்மலாக போகலாம். இப்போ உதாரணத்துக்கு எங்களுக்கு துபாயிலிருந்து ஒரு பேஷண்ட் வந்தாங்க, கிட்டத்தட்ட 6 கருச்சிதைவுகளோட வந்திருந்தாங்க. ஸோ இவங்க வந்து மெயினாக எங்ககிட்ட வந்ததே வந்து ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின் தான். அவங்க வந்து ஒரு முஸ்லீம் பேஷண்ட்டு, அவங்க எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி அதாவது இன்னொருத்தரோட எக்குக்கோ ஸ்பாம்கோ வில்லிங்காக இல்லை. ஸோ அவங்களோட கரு மட்டுமே வேணும் அப்படின்னு சொல்லி வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஐவிஎஃப் இக்ஸி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டெஸ்ட் பேபி ட்ரீட்மெண்ட் பண்ணி இப்போ பிஜிடின்னு சொல்லக்கூடிய ஒரு டெஸ்ட் அவைலபிளாக இருக்குது. அந்த டெஸ்ட் மூலயமா எந்த கரு நார்மலான கரு அப்படின்றத நாங்கள் செலக்ட் பண்ணி அதை உள்ளுக்குள்ள செலுத்தி அவங்களுக்கு இப்போ பாசிட்டிவ் ரிசல்ட்டும் வந்துருச்சுது. நேத்திக்கு நாங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல அவங்களுக்கு 2 கரு நின்று இருக்குது. அவங்களுக்கு இந்த 6 வாட்டி கருச்சிதைவுகள் ஆகும்போதும் ரத்தத்தில் மட்டுமே பிரெக்னன்சி டெஸ்ட் பாசிட்டிவ்னு வரும், கர்ப்பப்பைக்குள்ளார கருவோ இல்லை கரு வளர்ச்சியோ எதுவுமே இருக்காது. பட் நேத்திக்கு நாங்கள் பண்ண ஸ்கேனில் 2 கரு ஒட்டி 2 கருமே வளருது, 2 கருக்குமே ஹார்ட் பீட் நார்மலாக இருக்குது. ஸோ இப்போ அதிநவீன சிகிச்சை மூலயமா நம்மளுக்கு நிறைய மெத்தட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதனால கருச்சிதைவுகளை பார்த்து நம்ம பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. என்ன காரணத்தினால ஆகுதுன்றத மட்டுமே நம்ம வந்து கண்டறிஞ்சோம்னா கண்டிப்பா தீர்வு ஈஸியா கொடுக்க முடியும். அதாவது கருச்சிதைவு அப்படின்றது வந்து எல்லோருக்குமே வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அந்த மாதிரி ஏற்பட்டு நிறைய பேருக்கு வந்து குழந்தையின்மை இல்லாமலும் ஆயிருக்கு. அப்படி ஒரு பிரச்சனை இனி வரவே வராது அப்படின்றதுக்கு ஒரு நல்ல தீர்வு சொல்லியிருக்கீங்க. மற்றும் ஒரு நேயர் இருக்காங்க. மக்கள் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் ஐயா, உங்க பெயர் சொல்லுங்க, எந்த பகுதியில இருந்து அழைக்கிறீங்க? நாங்க சென்னையில இருக்க சோழியலூர்லேருந்து பேசுறோம். சிதம்பரம் பேசுறோம் சார். மருத்துவர்கிட்ட உங்க கேள்வி கேளுங்க. வணக்கம் மேடம், சொல்லுங்க சார். என் ஒய்ஃபுக்கு கருக்குழாய் அடைப்பு இருந்து டேப்லெட் கொடுத்தாங்க, கருக்குழாய் அடைப்பு கிளியர் ஆயிடுச்சு மேடம். சரிங்க.
இப்போ எனக்கு ஸ்டாம்ப் கவுண்ட் பார்த்தாங்க, ஸ்டாம்ப் கவுண்ட் 102 மில்லியன் இருந்தது. சரி, மோட்டிலிட்டி 70% இருந்துச்சு. அப்புறம் மறுபடியும் திருப்பி போய் மறுபடியும் ஸ்கேன் எடுத்து போட்டாங்க. கருமுட்டை வளர்ச்சி இல்லைன்னு சொல்றாங்க. கருமுட்டை வந்து ஒரே ஒரு முட்டை தான் வந்துச்சு, சரியா வளர்ச்சி இல்லைன்னு சொன்னாங்க மேடம். சரிங்க. அப்புறம் பீரியட் வந்து 20 டேஸ்லயே வந்துச்சு மேடம். அதுக்கு மேல நாங்க என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு ஆலோசனை சொல்லுங்க மேடம். கண்டிப்பா நீங்க தொலைக்காட்சியை பாருங்க, மருத்துவர் உங்க கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க. கரு முட்டைகள் உடம்புல போதுமான அளவுக்கு இருக்குதா அப்படின்றத கண்டறியறதுக்கு நம்மளுக்கு பேசிக்கா சில பிளட் ஹார்மோன் டெஸ்ட் இருக்கு. தீட்டு வந்த ரெண்டாவது நாள் சீரம் FSH LH அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன்ஸ் எடுத்து நம்ம பார்க்கணும். இது குறைந்தது 2க்கு மேலே இருக்கணும் அண்ட் 10க்குள்ளார இருக்கணும். ஸோ அந்த அளவுல இருக்குதுன்னா கரு முட்டைகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். AMH அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெஸ்ட் இருக்கு. இது தீட்டு வந்த போது எடுக்கணும்னு அவசியம் இல்லை, மாதத்துல எப்ப வேணாலும் எடுத்து பார்க்கலாம் நம்ம. அது 2-5 இருந்ததுன்னா கருமுட்டைகள் உடல்ல போதுமான அளவுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். சில ஸ்கேன் சென்டர்ஸ்ல விஷயம் தெரிஞ்சவங்க ஸ்கேன் பண்ணினாங்கன்னா ஆண்ட்ரல் ஃபாலிக்கல் கவுண்ட்னு எடுப்போம், அதாவது எத்தனை கருமுட்டைகள் வளர்றதுக்கு ரெடியா இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த கருமுட்டைகளுக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து மெடிசன் டோஸ் கொடுக்கணும். இப்போ கொடுக்கக்கூடிய மாத்திரைகளோட மினிமல் டோஸ் வந்து 50, 100, 150, 200 வரைக்கும் போகும். ஸோ போன வாட்டி உங்களுக்கு கொடுத்த மெடிசனோட டோஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பாருங்க. நம்ம மெடிசின் டேப்லெட்டே வந்து கொஞ்சம் அதிகரிச்சு கொடுத்தோம்னா கருமுட்டைகள் வளரும். சப்போஸ் மாத்திரை வந்து அதிகமான டோஸ் கொடுத்து வளரலைன்னா இப்போ நிறைய ஹார்மோன்ஸ் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. அதுல வந்து நம்ம தேவையான அளவுக்கு டோஸ் வந்து தீட்டு வந்த 2வது நாள்ல இருந்து, இல்ல மாத்திரைகள் கொடுத்துட்டு தீட்டு வந்த 6வது நாள்ல இருந்து நம்ம கொஞ்சம் இன்ஜெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பா போதுமான அளவுக்கு கருமுட்டைகள் வளரவும் செய்யும் அண்ட் அது நல்ல ஃபங்க்ஷனலாவும் நம்மளுக்கு இருக்கிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தியா இருக்கு. அதனால நீங்க இந்த கலியுகத்துல கருமுட்டைகள் வளரலன்னு நினைச்சு கண்டிப்பா கவலைப்பட வேண்டாம். நீங்க எடுத்திருக்க மெடிசன் மட்டும் அப்ராப்ரியேட்டா இருக்குதான்றதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. போதுமான அளவுக்கு மருந்து கொடுத்தோம்னா கண்டிப்பா கருமுட்டைகள் இருந்ததுன்னா வளரும். அது ரெசிஸ்டண்டா இருக்குன்னா நம்ம மற்ற ஹார்மோன்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். இந்த டெஸ்டோஸ்டெரோன், DHEAS எல்லாம் சொல்லுவோம், அந்த ஹார்மோன் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதை சரி பண்ணினோம்னா கண்டிப்பா கருமுட்டைகள் வளரும், கவலைப்படாதீங்க. சரியா, மிக்க நன்றி அழைத்ததுக்கு. ஐயா நீங்க சொல்லுங்க, அதாவது இன்றைய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து விந்தணுக்கள் வந்து மிகவும் குறைவாக உள்ளது, அவங்களுக்கு வந்து இனி குழந்தையே பிறக்காது அப்படின்ற ஒரு நிலை, அதே மாதிரி பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா கருக்குழாய் கரு அடைப்பு போன்ற பிரச்சனைகளால் குழந்தையே பிறக்காது அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்த பிறகு வேற என்ன பண்றது அப்படின்ற ஒரு தீர்வு காண்பதற்காக பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு நம்ம ARC கருத்திருப்பு மையத்தை அணுகணும் அப்படின்னும் போது அவங்க என்ன மாதிரி அணுகணும் அதை பற்றி சொல்லுங்க. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ARC ரிசர்ச் சென்டர் வந்து எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு நம்ம எங்களுடைய விழிப்புணர்வை கொடுத்துருக்குறோம். ஒரு குறிஞ்சேரி மூலமாகவும் மொபைல் மூலமாகவும் எங்களுக்கு வந்து இப்போ வந்து 4 செக்ரட்டரிங்க இருக்கிறாங்க. ஸோ வந்து ஒரே நேரத்தில் 4 நம்பர்ஸ் எங்களுக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ ஒரு நாளைக்கே வந்து ஒரு நாளைக்கு ஒரு 600-700 ஃபோன் கால்ஸ் வருது. ஸோ இதை ஹேண்டில் பண்ணுறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வால்யூம்ஸ் கூடவும் அவங்களுடைய கால்ஸை அட்டன் பண்ணி அவங்களுக்கு சொல்யூஷன். இப்போ எதுக்குமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே மருத்துவரால் உங்களுக்கு தீர்வு கொடுக்க முடியாது. எங்ககிட்ட இருக்கிற இந்த 4 பேருமே எங்களுடைய செக்ரட்டரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தேர் ஆல் இன் ஃப்ரம் த மெடிக்கல் பேக்ரவுண்ட். ஸோ அவங்களுக்கே நாலேஜ் இருக்கும். உங்களுக்கு தேவையான சந்தேகங்களுக்கு அவங்களே கேட்டு எங்ககிட்ட இருந்து நாங்கள் ஃப்ரீ டைமில் எங்களுக்கு என்ன ரிசல்ட்ஸு எப்படி பண்ணணும், அதே மாதிரி அப்பாயின்மெண்ட்ஸ். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருந்து வராங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு பிளான்டு ப்ரோக்ராம் இப்போ